வணக்கம், நான் ஜெயமல்லேருந்து சிவகுமார். இன்றைக்கு நான் உங்களை செய்து ஆட்ட போகிறது வந்து ஒரு பிள்ளைக்கு, அதாவது ஒரு மாவில் அதுக்குள்ள பூஸ்ட் வச்சு செய்து ஆட்ட போகிறேன். அதாவது உங்களோட வீட்டை விருந்தினர் வந்துச்சுனா நீங்கள் அதை ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அது செய்து ஓட்டி சின்ன சின்ன வட்டிட்டு ஓப்பனுக்கு வச்சு பக்கம் பண்ணி கொடுக்க வேண்டியதான். பாருங்கள், அது செய்முறையாக பார்ப்போம். பாருங்கள், இப்படி ஒரு பிள்ளைக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வழியை வேண்டலாம். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக விற்கிது, ஃப்ரீசர்லையும் விற்கிது. இதை வேண்டிட்டு அப்புறம் அது நாங்கள் ஒரு 4 கோழி பூஸ்ட் வேணுண்ணா, கோழி பூஸ்ட்டு 2 மஞ்சள் கரு உலகந்தான் அந்த செய்து போட்டு தனியாக பக்கம் பண்ண வேண்டியதாக. நீங்கள் உங்களுக்கு விருந்தினாலும் வந்தால் உடனே செய்து போட்டு பக்கம் பண்ணலாம். நீங்கள் கோழி பூஸ்ட் செய்யலாம், பண்டு பூஸ் செய்யலாம், மாற்றாட்சி பூஸ்டில் செய்யலாம், அப்படி எல்லா விதமான மாதிரியும் செய்யலாம். நாங்கள் செய்முறையாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பூஸ்ட்டை வச்சு இப்படி அளவாக கொஞ்சம் பட்டுறீங்க, என்னென்ன செய்து காட்டுறாண்டா அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதோட 10 நிமிஷம் வேலை உங்கள்கிட்ட விருந்தினர் நம்ம சின்ன மாதிரி விருந்தினர் வரைக்கும் உடனே செய்து சுட சுட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்படி வைக்கிறீங்க. வச்சுட்டு இதில் ஒரு மஞ்சள் கருவை பூசுறீங்க, பூசி போட்டு இப்படி சுற்றுறீங்க. சுற்றி போட்டு இப்போ என்ன செய்கிறீங்கண்டா, இப்போ இதை வெட்டுறீங்க. இப்போ வெட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பூஸ்ட்டு எடுத்து இதில் வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த மஞ்சள் கருவை இப்படி சுத்த வர பூசுறீங்க. பூச்சி போட்டு இதையும் இப்படி உருட்டுறீங்க. பாருங்க, இப்படி செய்கிறீங்கள். இப்போ இதில் வெட்டுறீங்கள். அதே மாதிரி மற்றது இப்போ இந்த 2 சைட்டையும் வெட்டுறீங்கள். கொஞ்சம் கூடுதல் வெட்டிட்டு பார்த்தா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி வெட்டிட்டு எல்லாம் நல்ல வடிவாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி இந்த 2 சைட்டில் வெட்டிட்டு இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இந்த 4 இதுக்கு மேலே ஒரு மஞ்சள் கரை பூசுறீங்க. இதே சமயம் உங்களோட பக்கம் ஓப்பனை ஒரு 100 கிராட்டில் விட்டு விடுங்க. புறா ஒரு 180 கிராட்டில் 10 நிமிஷம் பக்கம் பண்ணால் காணும். அப்படியே உங்களோட வீட்டு பக் ஓப்பன் பிளேஸில் அவங்களோட அவங்க இருக்கிற ஃப்ளாட்டையில் எடுத்து வைக்கிறீங்க. நான் இதில் பக்கம் பண்ண போகிறேன். இப்போ இதை என்ன செய்யுங்க என்றால், நீங்கள் இதை இப்படி சின்ன சின்னதாக வெட்டுறீங்க. இப்படியும் பக்கம் பண்ணி போட்டு இப்படி 2 வட்டி போட்டு சாப்பிடலாம். இப்போ கனவு இருக்கு என்றால் நீங்கள் இப்படி சின்ன சின்ன வட்டிட்டு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் உண்டு. பாருங்கள், இப்படி வெட்டியாச்சு. இனி 200 கிராட்டில் ஒரு 10 நிமிஷம் பக்கம் பண்ணுவோம். பக்கம் பண்ணிவிட்டு பக்கம் அப்படி இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். விருந்தவருக்கு நல்ல வித்தியாசமான சாப்பாடாக இருக்குது. நீங்கள் வடை முறுக்கு என்று சொல்லாமல் இப்படியும் செய்து பார்க்கலாம். வீடு வாங்கி 10 நிமிஷம் பார்ப்போம் அப்படி இருக்காங்க. இன்னும் நிறைய விதவிதமான சாப்பாடுகள் இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நான் இந்த பூஸ்ட் பிளட்டாக் முன் பீசன் செய்த மாதிரி வேறு நல்ல சாப்பாட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த யூடியூப்பில் போய் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பு சமைக்கிறது, பாக்கல் சூப்பு, உருளைக்கிழங்கு சூப்பு, மற்ற பூசணிக்காய் சூப்பு, மற்ற விதமான வேறு விதமான சாப்பாடுகள் எல்லாம் செய்து போட்டிருக்கிறேன். மறக்காமல் பார்த்து இலகுவாக செய்து பாருங்கள். வீட்டில் நல்ல சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடுகள். ஒரு வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தனியாக புட்டு இடியப்பம் தோசை சாப்பிடமானு சாப்பிடாமல் வித்தியான சாப்பாடுகளையும் செய்து பாருங்கள். நல்லா இருக்கும், சூப்பர். நின்றுட்டு பாருங்கள்.
பாருங்க எப்படி இருக்கு, அந்த நல்ல வடிவம் வந்துருக்குது பார்த்தீங்களா. இது ஆக்கள் வரையாக நீங்கள் சூடாக சூடாக செய்து கொடுக்கலாம், சூப்பர் டேஸ்டாக இருக்கும் மேம். பாருங்க சூடாக சூடாக இருக்குது. இப்போ நான் ஒன்றை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இதுதான் இப்போ கோழி பூஸ்டில் செய்தனா உங்களை வேணுமெண்டா நீங்கள் பண்டி பூஸ்ட் செய்யலாம், மாற்றுத்தி பூஸ்டில் செய்யலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, பாய்.